ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க இல்லத்தரசிங்கிட்ட பாலை எப்படி காய்ச்சணும்னு கேட்டால் அவங்க பால் காய்ச்சதுலாம் ஒரு வேலையா, இது கூடவா தெரியாதுன்னு கேட்பாங்க. ஆனால் பாலை காய்ச்சதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது, அது நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, பால் பொங்கினோடனே அடுப்பை அணைச்சிட்டு ஒவ்வொரு முறையும் காப்பி டீ போடும்போதும் பாலை சுட வைக்கிறோம். இது ரொம்ப தவறுன்னு உணவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. பாலை பலமுறை சுட வைக்கிறது ரொம்ப தவறானது. காய்ச்சிய பாலை மீண்டும் 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு நம்ம சுட வச்சோம் அப்படின்னா அதில் உள்ள பி காம்ப்ளெக்ஸ், B1, B2, B12 ஆகிய சத்துக்கள் எல்லாமே ஆவியாகிடும். கால்சியம் மற்றும் விட்டமின்காக தான் நம்ம பாலே குடிக்கிறோம். நம்ம பாலை அடிக்கடி சுட வைக்கிறதால அந்த சத்துக்கள் வீணாகி நம்ம பால் குடிப்பதே வேஸ்ட்டாக போயிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பால் பொங்கின உடனே அடுப்பை அணைக்காமல் அதை சிம்மில் வச்சு 10 நிமிஷத்துக்கு கரண்டி கொண்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் உள்ள 100 டிகிரி செல்சியஸ் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகள்லாம் அழியும். பெரும்பாலானோர் பாக்கெட் பாலை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த பால் ஏற்கனவே பதப்படுத்தப்பட்டு பேக் செய்யப்படுறதால இதை 6 to 8 நிமிஷம் வரல நீங்கள் சூடு செய்தாவே போதும். எந்த வகை பாலாக இருந்தாலும் நீங்கள் அதை 2 முறைக்கு மேலே சூடு செய்யக்கூடாது. தேவைப்படுற பாலை மட்டும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு மீண்டும் அதை ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. மறுபடியும் தேவைப்படும் போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முழு சத்தும் கிடைக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.